इसके समय पर हेलो एवरीवन, மகேஷ் ஹலோ. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். 2012ல் நடந்த ஜேடிஓ எக்ஸாமில் நடந்த சம் கொஸ்டின்ஸை தான் நம்ம ரேண்டமாக வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஹாய் ஹாய், இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த செஷனை, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களும். ஸோ நிறைய பேருக்கு ரீச் ஆனால் தான் வந்து நம்ம செஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி நிறைய செஷன் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நமக்கு மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஃபஸ்ட் 38 நம்பர் கொஸ்டின் நம்பர் 38 மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த சப்ஜெக்ட்லேருந்து தான் நமக்கு அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஆஃப் த காலம் இஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஏ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா, லென்த் டிவைடட் பை மினிமம் சைட் ஆஃப் டைமென்ஷன். தென் வந்து ஆப்ஷன் பி, எஃபெக்டிவ் லென்த் டிவைடட் பை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஆப்ஷன் சி, எஃபெக்டிவ் லென்த் டிவைடட் பை லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன். ஆப்ஷன் டி, லென்த் டிவைடட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ நமக்கு தெரியும், ரேடியஸ் ஆஃப் சாரி ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோனா லென்த், எஃபெக்டிவ் லென்த் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் தெரியும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இதை பாருங்க, இதில் பாருங்க, நமக்கு வந்து இந்த டேபிள், இந்த ஒரு டேபிள் கண்டென்ட்லேயும் நமக்கான எல்லா ஆன்சருமே இருக்குது. பார்த்தீங்கன்னா, போத் தென் ஃபிக்ஸ். ஓகே, ஓகே, நான் இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, எல்இ டிவைடட் பை, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்இ டிவைடட் பை கே இஸ் நோன் அஸ் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தஸ் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஈக்குவலண்ட் லென்த் ஆஃப் காலம் to the least radius of gyration of the section. அதுதான் நமக்கு வந்து ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படின்னு. ஸோ இது வந்து எங்கேன்னா, நம்ம அகாடமி வந்து ஜேடிஓ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம், வால்யூம் 1 வால்யூம் 2. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு வால்யூம்லேருந்து தான் நம்ம வந்து இப்போ இந்த சொல்யூஷன்ஸ்லாம் எடுத்துருக்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த சொல்யூஷன்லேருந்து தான் நம்ம வந்து நம்ம கொடுத்துருக்க அந்த கண்டென்ட்லேருந்து தான் நம்ம ஆன்சரை வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான், அந்த கண்டென்ட்ல இருந்து தான் நம்ம சொல்யூஷன் எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி, எஃபெக்டிவ் லென்த் டு த ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சரா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, த எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த காலம் ஒன் அண்ட் ஃபிக்ஸ்டு அண்ட் த அதர் அண்ட் ஃப்ரீ இஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? த எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த காலம், அதாவது ஒன் அண்ட் ஃபிக்ஸ்டாக இருந்தால், ஒன் அண்ட் ஃபிக்ஸ்டு அண்ட் அதர் அண்ட் ஃப்ரீயாக இருந்தால் எஃபெக்டிவ் லென்த் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது தெரியும், ஒன் அண்ட் ஃபிக்ஸ்டு அனதர் அண்ட் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அதோட எஃபெக்டிவ் லென்த் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ நமக்கு யூலாஸ் ஆயிலஸ் தேரி தெரியும். ஸோ எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காலம்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஸோ 0.5, 1.3, 3L, 2L அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டாக ஆப்ஷன் வந்து நீங்கள் எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாராவது கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஒன் அண்ட் ஃபிக்ஸ்டு அண்ட் அனதர் அண்ட் இஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டேபிளர் கண்டென்ட்லேருந்து நமக்கு பார்த்தது இதுதான் வந்து கண்டிஷன். இந்த ஃபிகர்லேருந்து நம்ம பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிகர் பார்த்தீங்கன்னா, போத் அண்ட் ஃபிக்ஸ்டு. ஸோ அதுக்கான எஃபெக்டிவ் லென்த் பார்த்தீங்கன்னா 0.5, எல் ஈக்குவல் டு 1/2 கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? போத் அண்ட் ஹிஞ்சுடு, போத் அண்ட் ஹிஞ்சுடுனா எல் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ எஃபெக்டிவ் லென்த் அப்படின்றது என்னென்னா, 0 to 0 பெண்டிங் மூமெண்ட் அப்படின்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எஃபெக்டிவ் லென்த்துன்னு சொல்லுவோம். ஓகேவா? 0 to 0 பெண்டிங் மூமெண்ட் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா, காலமில் வந்து நீங்கள் அந்த எஃபெக்டிவ் லென்த் இருக்கிற இடத்த வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக கன்வெர்ட் பண்ணி பிஹேவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நம்ம. ஸோ சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா, எஃபெக்டிவ் லென்த் வந்து 0 to 0 பெண்டிங் மூமெண்ட்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ போத் அண்ட் ஃபிக்ஸ்டுனா 0.5L, போத் அண்ட் ஹிஞ்சுனா எல் ஈக்குவல் டு 1. அதே இதுங்க பாருங்கள், ஒன் அண்ட் ஃபிக்ஸ்டு அதர் அண்ட் ஃப்ரீ அப்படின்னா என்னென்னா 2L
ஸோ 2L கொடுத்துருக்காங்க. ஒன் அண்ட் ஃபிக்ஸ்ட் அண்ட் அனதர் எண்ட் ஹிஞ்சுடுன்னு பார்த்தீங்கன்னா எல் பை ரூட் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கொஸ்டின் என்னென்னா ஒன் அண்ட் ஃபிக்ஸ்ட் அனதர் அண்ட் ஃப்ரீ. ஸோ இந்த டேபிளர் கண்டென்ட்டில் தேர்ட் காலம் பாருங்கள், எல் ஈக்குவல் டு 2L கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2L, இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு ஆய்லர்ஸ் தி காலம் தேரி, த கிரிட்டிக்கல் லோட் பி ஆன் த காலம் வித் போத் அண்ட் ஃபிக்ஸ்டு கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வித் போத் அண்ட் ஃபிக்ஸ்டு கண்டிஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ போத் அண்ட் ஃபிக்ஸ்டு கண்டிஷனுக்கு எஃபெக்டிவ் லென்த் என்னன்றது நமக்கு தெரியும், அப்படி தானே? ஸோ எல் எஃபெக்ட் ஈக்குவல் எல் எஃபெக்டிவ் லென்த் ஈக்குவல் டு 2L அப்படின்றது, சாரி, எஃபெக்டிவ் லென்த் ஈக்குவல் டு 0.5L அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம எழுதலாம்னா 1/2L எழுதலாம், 1/2L எழுதலாம். ஸோ நமக்கு ஆயிலர்ஸ் தியரி, நான் வந்து இது ஒரு சிம்பிளாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்கிறத சொல்கிறேன், நீங்கள் டைரெக்டாக மக்கப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட ஆயிலர்ஸ் தியரி வந்து என்ன உங்களுக்கு தெரியும்ல? ஆயிலர்ஸ் தியரி பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு பை ஸ்கொயர் இஐ பை எல் எஃபெக்டிவ், இதுதான் நம்மளோட ஆயிலர்ஸ் தியரி. ஸோ நமக்கு வந்து இங்கே ஆயிலர்ஸ் தியரிக்கு நம்ம எல் எஃபெக்டிவ் என்ன, போத் அண்ட் ஃபிக்ஸடுக்கு 1/2. ஸோ அப்போ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், பை ஸ்கொயர் இஐ பை இஐ டிவைடட் பை எல் எஃபெக்டிவ் ஸ்கொயருக்கு வந்து எல் எஃபெக்டிவ்க்கு பதிலாக 1/2 எல் ஸ்கொயர் போட்டோம்னா என்ன கிடைக்கும்? ஸோ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பை ஸ்கொயர் இஐ பை 1/4 எல் ஸ்கொயர்னு கிடைக்கும். அந்த 4 வந்து டினாமினேட்டர்லேருந்து அப் அங்கே மேலே போயிடுச்சு அப்படின்னா 4 பை ஸ்கொயர் இஐ பை எல் ஸ்கொயர்னு வரும். ஸோ ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நமக்கு இந்த டேபிளர் காலத்துலையும் நம்ம ஈஸியாக நம்ம இதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ போத் அண்ட் ஃபிக்ஸடுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷன் ஒன் ஃபஸ்ட்டு ரோ பாருங்கள், போத் அண்ட் ஃபிக்ஸடுக்கு எஃபெக்டிவ் லென்த் பார்த்தீங்கன்னா L/2. ஓகே, கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/2, அதுதான் வந்து எஃபெக்டிவ் லென்த் கோஎஃபிஷியன்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவல் லென்த் பார்த்தீங்கன்னா 4 பை ஸ்கொயர் ஏ பை எல் ஸ்கொயர். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இதுதான் வந்து ஆக்சுவல் லென்த். ஸோ இதுதான் வந்து நமக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த சீசனிங் ஆஃப் டிம்பர் இஸ் டன் டு, சீசனிங் வந்து எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சீசனிங் ஆஃப் டிம்பர் எதுக்கு பண்ணுறாங்க? ஹீட் த டிம்பரா, எக்ஸ்பெல் த மாய்ஸ்டர் ஃப்ரம் டிம்பரா, மேக் இட் வாட்டர் ப்ரூஃபா, இன்க்ரீஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு கரெக்டான ஆப்ஷன் எது நேராக சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசனிங் நம்ம எதுக்கு பண்ணுறோம் நார்மலாக அப்படின்னா டிம்பரில் மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து சீசனிங் பண்ணுறோம். ஸோ சீசனிங் பண்ணுற மூலிமா மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். நார்மலாக வந்து வுட்டில் வந்து நம்ம வுட்டை அப்படி கட் பண்ணி டைரெக்டாக எடுத்துகிட்டு வரும்போது மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சீசனிங் பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் ரெடியூஸ் பண்ணுவோம். அதில் நிறைய டைப் இருக்குது, நேச்சுரல் சீசனிங் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் சீசனிங் இருக்குது. நேச்சுரல் சீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ஏர் சி டைரெக்டாக வந்து சி வுட்டெல்லாம் கட் பண்ணி லேயர் பை லேயராக அடிக்க வந்து இப்போ சம்ட ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அப்படியே ட்ரை பண்ண விட்டுருவாங்க. ஸோ அது மூலயமா வந்து மாய்ச்சராக ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு கேர்ன் சீசனிங் இருக்குது, கெமிக்கல் சீசனிங் இருக்குது, எலக்ட்ரிக்கல் சீசனிங் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் சீசனிங். ஸோ சீசனிங்கோட மெயின் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெல் த மாய்ச்சர் ஃப்ரம் த டிம்பர், அதுதான் வந்து சீசனிங்கோட மெயின் ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். கீர்த்தி சகானா கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, மகேஷ் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? எஸ், ஸோ 3 to 4 இயர்ஸ் ஆயிரம் கண்டிப்பாக பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து நேச்சுரல் சீசனிங்க்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். டர்பன்டைன் ஆயில் இஸ் யூஸ்டு இன் பெயிண்ட் ஆஸ் அ, டர்பன்டைன் ஆயில் வந்து பெயிண்ட்டில் வந்து எதுக்காக யூஸ், பெயிண்ட்டில் நமக்கு நிறைய இது இருக்குதுன்னு தெரியும், காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். பேஸு, ட்ரையரு, வெஹிக்கிள், தின்ன பேஸ் இஸ் அ மெயின் கான்ஸ்டிடியூவன்னு தெரியும். நெக்ஸ்ட் ட்ரையர் வெஹிக்கிள் வந்து பிக்மெண்ட்டையும் பேஸையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கான கேரி பண்ணிக்கூடிய ஒரு கம்பனன்னு தெரியும். நெக்ஸ்ட் தின்னர். ஸோ தின்னர் வந்து சால்வெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, நமக்கு தெரியும். ஸோ இங்கே மோஸ்ட் காமன்லி யூஸ்டு தின்னர் பார்த்தீங்கன்னா, சால்வெண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னா டர்பன்டைன் தான். ஸோ டர்பன்டைன் அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தின்னர் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஸோ சீசனிங் ஆஃப் டிம்பர் இது லாஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர், இது வந்து இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சீசனிங் ஆஃப் டிம்பர் பார்த்தீங்கன்னா டு ரெடியூஸ் த மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஃப் த டிம்பர். ஓகேவா? ஸோ இது லாஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ டிம்பரோட சீசனிங்கோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்குது இதில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா,
டர்பன்டைன் ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஸோ இங்கே பாருங்கள், சால்வெண்ட்ஸ் ஆர் தின் சால்வெண்ட்ஸ் ஆர் தீஸ் ஆர் ஆயில்ஸ் யூஸ்டு டு தின் த பெயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் த ஸ்ப்ரெட் ஆல்சோ கால்ட் அஸ் தின்னர். ஸோ என்னென்ன சால்வெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேப்தா, ஸ்பிரிட்டு, பெட்ரோலியம், டர்பன்டைன் ஆயில். ஸோ டர்பன்டைன் ஆயில் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நமக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டர்பன்டைன் ஆயில் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ டர்பன்டைன் ஆயில் பார்த்தீங்கன்னா தின்னராக யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மோட்டர் இஸ் அ பேஸ்ட் மேட் பை மிக்சிங் என்னென்னலாம் கேட்டிருக்கீங்க, என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? லைம் சுர்க்கி அண்ட் வாட்டரா, லைம் சேண்ட் அண்ட் வாட்டரா, சிமெண்ட் சேண்ட் அண்ட் வாட்டரா, ஆல் ஆஃப் தீஸான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ மார்ட்டர் அப்படின்னா, மார்ட்டர் வந்து இட்ஸ் அ பேஸ்ட் விச் இஸ் மிக்சட் பை பைண்டிங் மெட்டீரியல் அண்ட் ஃபைன் அக்ரிகேட். அது நமக்கு காமனாக தெரியும். ஸோ ஒரு பைண்டிங் மெட்டீரியலையும் ஃபைன் அக்ரிகேட்டையும் மிக்ஸ் பண்ணுறது தான் வந்து மார்ட்டர்னு தெரியும். ஸோ அந்த பைண்டிங் மெட்டீரியல் எதுவாக வேணால் இருக்கலாம், பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன், பேஸ்ட் ஆன் த பட்ஜெட்டு, பேஸ்ட் ஆன் த அவைலபிலிட்டி, அதை பொறுத்து நமக்கு வந்து பைண்டிங் மெட்டீரியல் வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து எது கரெக்டான ஆன்சராக இருக்கும்? இங்கே லைமு சுருக்கி, லைம் சுருக்கியும் யூஸ் பண்ணலாம், லைம் சேண்ட் வாட்டர் யூஸ், லைம் மோட்டர்னு சொல்லுவோம், காஜ்டு மோட்டர்னு சொல்லுவோம், சிமெண்ட் மோட்டர்னு சொல்லுவோம். அது மூணுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். லைம் சுருக்கி மோட்டர்னு சொல்லுவோம், சிமெண்ட்டும் லைமையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து காஜ்டு மோட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், கீர்த்தனா சங்கன், ஆல் ஆஃப் தி அபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். விக்கெட் அப்பாரட்டஸ் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் ஆல் ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸ்பெக்ட் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? நார்மல் கன்சிஸ்டன்சி ஆஃப் சிமெண்டா, ஃபைன்னஸ் மாடலஸ் ஆஃப் சிமெண்டா, இனிஷியல் செட்டிங் ஆஃப் டைம் ஆஃப் சிமெண்டா, ஃபைனல் செட்டிங் டைம் ஆஃப் சிமெண்டான்னு கேட்டுக்கிறாங்கம்மா. ஸோ விக்கெட் அப்பாரட்டஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஸோ விக்கெட் அப்பாரட்டஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஸோ விக்கெட் அப்பாரட்டஸ் பார்த்தீங்கன்னா, யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை ஆன்சர் தெரிஞ்ச. விக்கெட் அப்பாரட்டஸ் வந்து எக்ஸ்பெக்ட் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஃபைன்னஸ்ஸு, செட்டிங் டைமு, கன்சிஸ்டன்சி, ஃபைனல் செட்டிங் டைம், இந்த நாலில் எது வந்து எதை வந்து நம்ம வந்து விக்கெட் அப்பரேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க மாட்டோம்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த 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 டேபிளர் கண்டென்ட்டில் பாருங்கள், விக்கெட் அப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம எதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைம், கன்சிஸ்டன்சி, இது மூணுமே நம்ம விக்கெட் அப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுறோம், டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி, ஃபைன்னஸ் ஆஃப் சிமெண்ட் மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னா நாம் வந்து விக்கெட் அப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள். இங்கே இங்கே எக்ஸ்பெக்ட் அப்படி எக்ஸப்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? எக்ஸப்ட்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கொஸ்டினில் இப்படி கேட்டிருந்தா எதெல்லாம் வந்து இப்போ இந்த ஃபைனஸ் ஆஃப் மாடல், ஃபைனஸ் மாடல் ஆஃப் சிமெண்ட் அந்த ஆப்ஷனை தூக்கிட்டு ஆல் ஆஃப் தி அபோன்னு ஒரு ஆப்ஷன் சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு கொஸ்டினை வந்து இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ விக்கெட் அப்பேரஸ் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து ஆல் ஆஃப் தீஸ் கொடுக்கணும், ஏன்னா வந்து விக்கெட் அப்பரேட்டர் யூஸ் பண்ணி தான் அது மூணுமே கண்டுபிடிக்கிறோம் அந்த மாதிரி. ஸோ கொஸ்டினை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகேவா? ஸோ காஜிடு மோட்டர்னா என்னென்னு, ஸோ சிமெண்ட் ப்ளஸ் லைம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சிமெண்ட் கூட சாண்டு கூட ஆர்டர் பண்ணோம், ஆட் பண்ணோம்னா அதுதான் வந்து காஜிடு மோட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த ஃபங்க்ஷன் ஆஃப் சால்வெண்ட் இந்த பெயிண்ட் இஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. டு டைல்யூட் த பேஸ் ஆஃப் பெயிண்ட்டு, டு ப்ரொடியூஸ் டிசைட் கலர் ஆஃப் த பெயிண்ட்டு, டு டிசால்வ் அண்ட் ஹோல்ட் த சஸ்பென்ஷன் த பேஸ் அண்ட் பிக்மெண்ட்டு, டு டைல்யூட் த வெஹிக்கிள் ப்ரியர் டு த அப்ளிகேஷன் ஆஃப் பெயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சால்வெண்ட், சால்வெண்ட்னா நம்ம ஆல்ரெடி என்னென்னு பார்த்தோம், தின்னர்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? சில் தின்னர் அப்படின்றது சால்வெண்ட்டை தின்னர்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். டர்பன்டைன் ஆயில் வந்து தின்னர் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? தின்னர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, தின்னர் வந்து ஒரு வாலட்டைல் மெட்டீரியல். ஓகேவா? தின்னர் வந்து நம்ம பெயிண்ட்டில் மிக்ஸ் பண்ணி, அதை பெயிண்ட் எப்போ யூஸ் பண்ண போகிறோம், பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம்னா அது வாலட்டைல் மேட்டர். அது என்ன என்ன எவாப்ரேட் ஆகிடும். ஓகே, தின்னரோட ப்ராப்பர்ட்டி வந்து இதுதான், எவாப்ரேட் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், டு டைல்யூட் த பேஸ் ஆஃப் பெயிண்ட்டாக கிடையவே கிடையாது, தின்னரோட ஒர்க் அது கிடையாது. ஓகேவா? டு ப்ரொடியூஸ் டிசைட் கலரா, கண்டிப்பாக கிடையாது. ப்ரொடியூஸ் டிசைட் கலருக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பிக்மெண்ட். ஸோ அதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ டு டிசால்வ் அண்ட் ஹோல்ட் த சஸ்பென்ஸ் அண்ட் சஸ்பெண்ட் த பேஸ் அண்ட் பிக்மெண்ட், பிக்மெண்ட்டையும் பேஸையும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதா, அது வந்து எதோட வேலை அப்படின்னா வெஹிக்கிளோட வேலை தான். டிசால்வ் ஹோல்ட் சஸ்பென் பேஸையும் பிக்மெண்ட்டையும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது வந்து வெஹிக்கிளோட வேலை. ஸோ அப்போ தின்னரோட வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா, டு டைல்யூட் த வெஹிக்கிள் ப்ரியர் டு த அப்ளிகேஷன் ஆஃப் பெயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ். ஓகேவா? அதுதான் வந்து தின்னரோட ஒர்க். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், த போர்ஷன் ஆஃப் அ பிரிக் கட் அக்ராஸ் த வித் இஸ் கால்ட். அதாவது ஒரு ஒரு பிரிக் இருக்குது,
அதை வந்து கட் அக்ராஸ் த பிரிக், அக்ராஸ் த பிரிக் கேட்டுக்கிறாங்க. அக்ராஸ் த பிரிக் கட் பண்ணால் அது பேர் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம க்ளோசர்ஸ்னால் என்னென்னு தெரியும், குயின் க்ளோசர், கிங் க்ளோசர் அப்படின்னு நிறைய பார்த்துருப்போம். பெட்னா என்னன்னு தெரியும். ஸோ ஹாஃப் பிரிக்குன்னெலாம் ஒரு டேர்மும் நமக்கு கிடையாது. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்க, ஸோ அக்ராஸ் த பிரிக்கு கட் பண்ணால் அதுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே பாருங்க, அக்ராஸ் த பிரிக் கட் பண்ணுறதுக்கு பேர் இது வந்து எக்ஸாக்டாக ஹாஃப் போர்ஷனில் வந்து கட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பேர் ஹாஃப் பேட்டு. ஒன் பை தேர்ட் ஆஃப் போர்ஷனில் கட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ குவார்ட்டர் பேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அக்ராஸ் த பிரிக்கு கட் பண்ணால் அது வந்து பேட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து க்ளோசர், குயின் க்ளோசர், கிங் க்ளோசர், கிங் ஃபுல் பிரிக்கு, மிஸ்டர் க்ளோஸ், மிட்ரட் க்ளோசர், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் க்ளோசர்ஸ். ஓகேவா? ஸோ கொஸ்டின் கேட்டால் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த வால்யூம் ஆஃப் ஒன் பேக் ஆஃப் சிமெண்ட் வெயிங் 50 கேஜி இஸ். ஓகேவா? த போர்ஷன் ஆஃப் அ பிரிக், சாரி, த வால்யூம் ஆஃப் ஒன் பேக் ஆஃப் சிமெண்ட் வெயிட் வெயிங் இஸ் 50 கேஜி. ஓகேவா? ஸோ அப்போது அதுக்கோட வால்யூம் 50 கேஜி பேக்குக்கான வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட் என்ன அப்படின்ட்டு. 1440 kg/m³ தான் டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 144 kg. ஸோ அப்போ வெயிட் ஆஃப் நமக்கு ஒன் பேக் ஆஃப் சிமெண்ட்ல 50 கேஜி இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போது நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் ஒன் பேக் ஆஃப் சிமெண்ட் வேணும்னா வெயிட் வெயிட் டிவைடட் பை டென்சிட்டி போட்டோம்னா நமக்கு ஒன் பேக் ஆஃப் சிமெண்ட்டோட வால்யூம் நமக்கு கிடைச்சிரும். ஸோ 50 / 1440 போட்டோம்னா 0.0347 m³. இதுதான் நம்மளோட வால்யூம். ஓகேவா? ஸோ இங்கே கொஸ்டினில் நமக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து 0.0347 கிடைச்சிது. இங்கே நியர்பையில் பார்த்தீங்கன்னா 0.045 m³ இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சூப்பர். ஸோ கீர்த்தி சகானா கரெக்ட் ஆன்சர்மா? குட், கரெக்ட் ஆன்சர் தான். நம்ம கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது, நம்ம வந்து டிஸ்கஸ் தான் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சரை மட்டும் நம்ம சொல்லிட்டு போகல, மற்ற ஆப்ஷனையும் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜன் எஸ் ஹவு மச் ஜேடிஓ புக். நம்ம அகாடமியோட டீட் கால் கான்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்துருப்போமா, நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ரெண்டு வால்யூமாக ஜேடிஓ சிலபஸ் ஃபுல் கண்டென்ட்டையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம அந்த கண்டென்ட்டுக்கான சாம்பிளில் தான் நம்ம காட்டுறோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் காமிக்கிற ஆன்சரை பார்த்தாலே தெரியும், நம்ம அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்குறோம். ரொம்ப அதிகமான கண்டென்ட் கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்தாமல் ஜேடிஓக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ, எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டாக கேட் அந்த மாதிரிலாம் கொடுக்காமல் நம்ம காமனாக புக்கு போடல, இது ஸ்பெஷலாக ஃபார் ஜேடிஓ சிலபஸ் தான். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க. நம்ம புக்கில் இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம புக்கிலேருந்தே வரும் உங்களுக்கு வந்து. நீங்கள் 98% கொஸ்டின் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ புக்கு வேணுன்றவங்க நீங்கள் வந்து அகாடமியோட கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஆர் கால் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. அதர் அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கவங்க யார் எல்லாருக்குமே வந்து கொரியர் பண்ணி விடுவோம். நீங்கள் அதெல்லாம் வந்து புக்கு வந்து உங்களை சேரும், நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா புக்கு வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துடலாம். ஏ டைப் ஆஃப் பாண்ட் இன் அ பிரிக் மேசன்ரி கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல்டர்னேட் கோர்ஸ் ஆஃப் ஹெட்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சர்ஸ் இஸ் கால்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஓகே, நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாண்டு தெரியும்ல, பிரிக் மேசன்ரியில் இங்கிலீஷ் பாண்ட், ஃபிளமிஷ் பாண்ட், ஸ்ட்ரெச்சர் பாண்டு, நன் ஆஃப் திஸ்ன்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் பாண்டா என்ன, ஃபிளமிஷ் பாண்டா என்ன, ஸ்ட்ரெச்சர் பாண்டா என்னன்றதை நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஸ்ட்ரெச்சர் ஹெட்டர் மாற்றி மாற்றி வச்சா அதுக்கு பேர் ஒரு பாண்டு, ஸ்ட்ரெச்சர் வைஸ் வச்சா அது ஒரு பாண்டு, ஹெட்டர் மட்டும் வச்சு வச்சா அது ஒரு பாண்டு நமக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் நமக்கு தெரியும். நமக்கு வந்து என்னென்னா ஆல்டர்னேட் ஹெட்டர் ஸ்ட்ரெச்சர் கேட்டுக்கிறாங்க. ஸோ ஆல்டர்னேட் ஃபோர்ஸ் ஆஃப் ஹெட்டர் அண்ட் ஸ்ட்ரெச்சர் வந்து அதுக்கு பேர், அந்த பாண்டுக்கு பேர் என்னென்னா இங்கிலீஷ் பாண்டு. ஸோ இங்கிலீஷ் பாண்டு இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கே ஸ்ட்ரெச்சர் பாண்டுனா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஸ்ட்ரெச்சர் பாண்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர் வால் ஃபேஸ் வந்து ஸ்ட்ரெச்சரை ஃபேஸ் பண்ணி வச்சுனா அது வந்து எல்லா லேயரும் ஸ்ட்ரெச்சரை ஃபேஸ் பண்ணி வச்சோம்னா அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரெச்சர் பாண்டு. ஓகேவா? ஹெட்டரை ஃபேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஹெட்டர் பாண்டு. ஓகேவா? ஆல்டர்னேட் ஸ்ட்ரெச்சர் ஹெட்டர் வச்சோம்னா அதுக்கு பேர் இங்கிலீஷ் பாண்டு. ஒரே ரோவில், ஓகே, இது வந்து ஆல்டர்னேட் ரோஸில் ஸ்ட்ரெச்சர் ஹெட்டர் வச்சோம்னா அதுக்கு பேர் இங்கிலீஷ் பாண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே ரோவில் ஆல்டர்னேட் பிரிக்ஸில் ஹெட்டர் ஸ்ட்ரெச்சர் அப்படி வச்சோம்னா அதுக்கு பேர் ஃபிளமிஷ் பாண்டு. ஓகேவா? ஈச் கோர்ஸ் கேரி பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரெச்சர் ஹெட்டர் சாரி ஃபிளமிஷ் பாண்டுன்னு சொல்லுவோம். ஓகே,
லென்த் வைஸ் தான் வால் ஃபேஸ், அதை தான் வால் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். லென்த் வைஸ் வைக்கும்போது ஈச் கோர்ஸும் ஸ்ட்ரெச்சர் பெட்டர்னு மாற்றி மாற்றி வச்சா அதுக்கு பேர் ஃப்ளமிஷ் பாண்டு. எவ்ரி கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதில் பாருங்கள், எவ்ரி கோர்ஸும் ஃபுல் ஆஃப் கன்சிஸ்ட் ஆஃப் ஹெட்டர் அப்புறம் ஸ்ட்ரெச்சர் அப்புறம் ஹெட்டர் அப்புறம் ஸ்ட்ரெச்சர்னு வச்சா அதுக்கு பேர் இங்கிலீஷ் பாண்ட். ஸோ நமக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பாண்டு தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் பாண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கொஸ்டினில் வந்து ஈச் கோர்ஸ் ஹேவிங் ஆல்டர்னேட் ஹெட்டர் ஸ்ட்ரெச்சர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம ஆப்ஷன் வந்து பி சூஸ் பண்ணோம். ஈச் கோர்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல்டர்னேட் ஹெட்டர் கோட்டர் ஹெட்டர் ஸ்ட்ரெச்சர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஃப்ளெமிஷ் பாண்டை சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த இன்னர் மோஸ்ட் சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் அ ட்ரீ இஸ் கால்ட் பித்து தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஒரு ட்ரீ இருக்குது அப்படின்னா ட்ரீயோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை கிராஸ் செக்ஷனை பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா உள்ள இன்னர் மோஸ்ட் பார்ட் வந்து பித்துன்னு சொல்லுவோம். அந்த பித்தை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் பார்ட்டை வந்து ஹார்ட் வுட்னு சொல்லுவோம். ஹார்ட் வுட்டை சுற்றி இருக்கக்கூடியது சாப் வுட்டுன்னு சொல்லுவோம். சாப் வுட்டுக்கு அப்புறம் கேம்பியம் லேயர், கேம்பியம் லேயருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் பார்க்கு, ஃபைனல் லேயர் பார்த்தீங்கன்னா அவுட்டர் பார்க். ஸோ இதுதான் வந்து ட்ரீயோட வந்து கிராஸ் செக்ஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த அதில் வந்து நம்ம கேட்டுக்கிறாங்கன்னா இன்னர் மோஸ்ட் பார்ட் வந்து எதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிம்பர். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிம்பர் இது தான். ஸோ இப்போ உங்களுக்கு நான் கிளியராக தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த இன்னர் மோஸ்ட் பிளாக் இந்த டாட் இருக்குல்ல அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பித் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பித்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஏரியா வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹார்ட் வுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை சுற்றி இருக்கிறத வந்து சாப் வுட்டனும். இந்த லேயரை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா கேம்பியம் லேயர்னு சொல்லுவோம். கேம்பியம் லேயருக்கும் அவுட்டர் பார்க்கும் இடப்பட்ட இடத்த அந்த லேயர் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா இன்னர் பார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஃபைனலாக இருக்கக்கூடியது வந்து அவுட்டர் பார்க்குன்னு சொல்லுவோம். இந்த இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா இந்த கவுஸ் வந்து என்னென்னு சொல்லுவோம் மெடுலரி ரேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்குல்ல எவ்ரி சர்க்கிள் சர்க்கிளாக இருக்குல்ல அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆனுவல் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிம்பர். ஸோ இதுலேருந்து நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த டைம் லாஸ்ட் டைம் வந்து பித்து கேட்டிருக்காங்கன்னா அடுத்த டைம் வந்து ஆனுவல் ரிங்ஸை பற்றி கேட்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நமக்கு வரக்கூடிய கொஸ்டினில் மெடுலரி ரேஸ்னால் என்னென்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன வேணால் கேட்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டேம்ப்னஸ் காசஸ் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. ஓகேவா? டேம்ப்னஸ் காசஸ், டேம்ப்னஸ் எதை காஸ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. டேம்ப்னஸ்னால் ஃபஸ்ட்டு அது ஒரு டிஃபெக்ட். ஓகேவா? டேம்ப்னஸ் ஒரு டிஃபெக்ட். ஸோ ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் கான்க்ரீட்டா, ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் பிளாஸ்டரா, அடேஷன் ஆஃப் பெயிண்ட் டு சர்ஃபேஸா, க்ரோத் ஆஃப் டெர்மைட்ஸான்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டேம்ப்னஸ் வந்து நம்ம டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸ் தான் கொடுப்போம். டேம்ப்னஸ் காஸ் ஆகிறதுனால தான் நம்ம டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸ்லாம் கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து அது வந்து கான்க்ரீட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுதா? கண்டிப்பாக கிடையாது. ஸ்ட்ரென்தனிங் த பிளாஸ்டரிங், பிளாஸ்டரிங்கை ஸ்ட்ரென்த் பண்ணுறதா? கண்டிப்பாக கிடையாது. பெயிண்ட்டுக்கும் கான்க்ரீட் சர்ஃபேஸுக்கும் ஏதாவது வந்து ஒரு அடேஷனை கொடுக்குதா டேம்ப்னஸ்னால? கண்டிப்பாக அடேஷன் வந்து லூஸ் தான் ஆகும். ஸோ அது வந்து கொடுக்காது, அடேஷன் கொடுக்காது. ஸோ அப்போ அதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ க்ரோத் ஆஃப் டெர்மைட்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கானது நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் இந்த நைன்த் பாயிண்ட் பாருங்கள். டேம்ப்னஸ் ப்ரொமோட்ஸ் த க்ரோத் ஆஃப் டெர்மைட்ஸ் அண்ட் ஹென்ஸ் கிரியேட்ஸ் அன்ஹைஜீனிக் கண்டிஷன் இன் பில்டிங்ஸ். ஸோ டேம்ப்னஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இட் க்ரோத் த டெர்ம் க்ரோத் ஆஃப் டெர்மைட்ஸ் அண்ட் இட் கேன்ஸ் கிரியேட்ஸ் த அன்ஹைஜீனிக் கண்டிஷன் இன் பில்டிங். ஸோ அதுதான் டேம்ப்னஸ் வந்து காஸ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி டேம்ப்னஸ் வந்து நமக்கு வந்து எந்த விதத்துலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணாது, எந்த விதத்துலையும் அட்டேஷனாக கொடுக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். த ஹரிசாண்டல் மெம்பர் ஆஃப் த ஃப்ரேம் விச் டிவைட்ஸ் த விண்டோ ஹரிசாண்டல் இஸ் கால்டு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? 60th கொஸ்டின். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிரான்சம் தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அது அதுக்கான நம்ம கண்டென்ட்டையும் நம்ம காட்டுறேன், நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் டிரான்சம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. பாபா, இட் இஸ் அ ஹரிசாண்டல் மெம்பர் ஆஃப் அ ஃப்ரேம் விச் இஸ் எம்ப்ளாய்டு டு சப்டிவைட் ஆஸ் விண்டோ ஓப்பனிங் ஹரிசாண்டலி. ஸோ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஹரிசாண்டல் மெம்பர் இந்த ஃப்ரேம் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டிரான்சம் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ மற்ற இதெல்லாம் வந்து விண்டோஸில் இருக்கக்கூடிய டோர்ஸில் இருக்கக்கூடிய மற்ற கிளாசிஃபிகேஷன்ஸாக நம்ம வந்து கண்டென்ட்டில் கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்தியன் ரோட் காங்கிரஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன். ஸோ நமக்கு தெரியும் ஜெயக்கர் கமிட்டி வந்து 1927 ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
ஜேகர் கமிட்டியோட பரிந்துரையின்படி என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியன் ரோட் காங்கிரஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா 1934 ஏப்ரலில் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் இது ஆல்ரெடி. ஸோ அதையும் நம்ம காமிச்சிடுறோம் அப்படின்ட்டு. ஸோ ஜெயகர் கமிட்டி வந்து 1927 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1934 ஏப்ரலில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் ரோட் காங்கிரஸ் வந்து ஃபஸ்ட்டு கேம் இன் டு ஆக்ஷன். அதுதான் வந்து 1934 ஏப்ரலில் தான் வந்து இந்தியன் ரோட் காங்கிரஸ் வந்து வருது. ஓகேவா? ஸோ இந்த இந்தியன் ரோட் காங்கிரஸ் தான் வந்து நமக்கு வந்து அந்த ரோட் பிளான் 5 இயர்ஸ் 20 இயர்ஸ் ரோட் பிளானை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1934 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஆஸ் பர் ஐஆர்சி கேரேஜ் வே பிட் ஃபார் 2 லேன் டிராஃபிக் ஷுட் பி. ஓகேவா? சிங்கிள் லேன்னா எவ்வளோ, 2 லேன்னா எவ்வளோ இருக்கணும், வித் கர்ப்னா எவ்வளோ, வித்தவுட் கர்ப்னா என்னன்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து நமக்கு வித் கர்பு வித்தவுட் கர்ப்னு எதுவும் கொடுக்கல. ஸோ கொஸ்டினில் 7.5, ஸோ 2 லேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் கர்ப்னா 7.5 மீட்டரும் வித்தவுட் கர்ப்னா 7 மீட்டரும் தான் நம்மளோட கேரேஜ் பை வித். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து வித் கர்பு வித்தவுட் கர்ப்னு எதுவும் மென்ஷன் பண்ணல. அண்ட் 7.5 நமக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாமல் 7.5 வந்து ஆன்சராக சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, இது வந்து கேரேஜ் வே வித் ஆஃப் கேரேஜ் வே சிங்கிள் லேன்னா எவ்வளோன்னு பார்த்துங்க, 3.75 மீட்டர். 2 லேன்ஸ் வித்தவுட் ரைஸ்ட் கர்ப்னா 7 மீட்டர், வித் கர்ப்னா 7.5 மீட்டர். இன்டர்மீடியட் கேரேஜ் வேனா 5.5 மீட்டர். மல்டி லேன் பேவ்மெண்ட்னா 3.5 மீட்டர் பெர் ஈச் லேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வித் ஆஃப் கேரேஜ் வே. ஓகேவா? ஸோ இது வந்து இதுவும் நம்ம கண்டென்ட் தான் பாருங்கள், இந்த புக்லேருந்து தான் நம்ம எடுத்து போட்டுடுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துடலாம். ஸோ போர்ஷன் ஆஃப் அ ரோட்வே யூஸ்டு பை வெஹிக்குலர் டிராஃபிக் இஸ் கால்ட். ஆக்சுவலாக இங்கே என்னென்னு கேட்குறாங்கன்னா கேரேஜ் வேவா, ரைட் வேயா, மோட்டார் வேயா, எக்ஸ்பிரஸ் வேயா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் வேன்றது டைப் ஆஃப் வே, டைப் ஆஃப் ஒரு ஹைவே. அதாவது நம்ம அந்த நாக்பூர் பிளானு, அந்த மாதிரி மூணு லக்னோ பிளானு, நாக்பூர் பிளான், இதிலலாம் வந்து நம்ம பாம்பே பிளான் அப்படியே ஒவ்வொருத்தையும் கிளாசிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அதில் வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் வே தான் வந்து எக்ஸ்பிரஸ் வே. ஸோ அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரைட் ஆஃப் வேனா ஃபுல் லென்த்து தான் ரைட் ஆஃப் வேன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபுல் ரோடு தான் ரைட் ஆஃப் வேன்னு சொல்லுவோம். மோட்டார் வேன்ற ஒரு டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை ரோடில் எதையும் மென்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ கேரேஜ் வே தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம இந்த கேரேஜ் வந்து எதை பொறுத்து டிசைட் பண்ணுவாங்கன்னா வெஹிக்கிள் விட்த்தை பொறுத்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எத்தனை லேன் இருக்குது, எத்தனை லேனில் வந்து எத்தனை எந்த வே ஆஃப் டிராஃபிக்கு, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் வந்து கேரேஜ் வே வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்டின், லாஸ்ட் க்வெஸ்டின், த ரேட் ஆஃப் ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் அ ரோட் அலாங் இட்ஸ் அலைன்மெண்ட் இஸ் நோன் ஆஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலாங் த அலைன்மெண்ட். ஓகேவா? அலாங் த அலைன்மெண்ட் அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். ஸோ ரேட் ரைஸ் ஆர் ஃபால் அலாங் த அலைன்மெண்ட் வந்து என்னன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரேடியண்டா, கேம்பரா, சைட் ஸ்லோப்பா, சூப்பர் எலிவேஷனான்னு கேட்குறாங்க. சூப்பர் எலிவேஷன்னா எல்லாருக்கும் தெரியும். சூப்பர் எலிவேஷன்னா 1 இன்ச் வந்து ரைஸ் பண்ணி வச்சுருப்போம். எதுக்காக அப்படின்னா 2 சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால வந்து ஓவர் டேர்னிங் அதெல்லாம் ஆகும். ஸோ சூப்பர் எலிவேஷன் பற்றி நம்ம இன்னொரு இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். கேம்பர்னா என்னென்னு தெரியும், மினிமம் ஸ்லோப் விச் வி ஹாவ் டு ப்ரொவைட் ஃபார் த ரோட்வே, அதுதான் வந்து கேம்பர்னு சொல்லுவோம். ஸோ கேம்பரில் வந்து பேரபோலிக் கேம்பர் இருக்குது, ஸ்ட்ரெயிட் கேம்பர் இருக்குது, கம்பைன்டு போத்து ஸ்ட்ரெயிட் பேரபோலிக் கேம்பர் ரெண்டுமே இருக்குது. ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் ரைஸ் ஆர் ஃபால் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ கிரேடியன்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் அது ஏ கிரேடியன்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதெல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ரேண்டமாக டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி வந்து நம்ம இவ்வளோ தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், பண்ணுறோம். நிறைய கிரேடியண்ட்டை பார்த்துக்கோங்க. கிரேடியன்ட் இஸ் த ரேட் ஆர் ரைஸ் ஆர் ஃபால் அலாங் த லென்த் ஆஃப் த ரோடு ரெஸ்பெக்ட் டு த ஜூம் பண்ணால் உங்களுக்கு தெரியும், இப்போ கிளியராக தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா? ஓகேவா? ஸோ கிரேடியன்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. கிரேடியன் இஸ் த ரேட் ஆஃப் ரைஸ் ஆர் ஃபாலாங் ஃபார் ஃபால் அலாங் த லென்த் ஆஃப் த ரோடு வித் ரெஸ்பெக்ட் டு த ஹரிசான்டல். ஓகேவா? ஸோ த எஃபெக்ட் ஆஃப் ஸ்டீப் கிரேடியன்ட் ஆன் த வெஹிக்குலர் ஸ்பீடு இஸ் கன்சிடரபுள். கிரேடியண்ட்டில் நமக்கு நிறைய டைப் இருக்குது, ரூலிங்கு, லிமிட்டிங்கு, எக்ஸப்ஷனல் கிரேடியண்ட்டு, மினிமம் கிரேடியண்ட்டு, தென் ஃப்ளோட்டிங் கிரேடியன் கூட ஒரு கிரேடியன்ட் உண்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது. ஓகே. ஸோ உங்களுக்கு இது இந்த செஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸோ நாளைக்கு அடுத்த செஷனில் இது மாதிரி ரேண்டமாக இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ
நீங்கள் வந்து நம்ம செஷன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லோரும் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதை மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸை வந்து நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம புக்கு வந்து இந்த மாதிரியான கண்டென்ட்ஸை நமக்கு எல்லா கண்டென்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம வந்து புக்கு மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு அந்த புக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கு வேணுன்றவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இல்லைன்னா லிமிட்டட் பர்சன்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய புக்கு கொடுத்துட்டோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே. வேணுன்றவங்க நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் நம்ம அகாடமியோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ டெய்லி நம்ம கண்டிப்பாக கொஸ்டின் டிஸ்கஷன், ஒரு டெய்லி ஒரு லைவ் செஷன் வந்து நம்ம கண்டிப்பாக வைப்போம். ஓகேவா? கீர்த்தனா கண்டிப்பாக வைப்போம், ஷுர். ஓகே. ஸோ எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக இது வந்து மோட்டிவேட் பண்ணும். நம்ம நாளைக்கு இதே மாதிரி 2012 இருக்கக்கூடிய கொஸ்டின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். எஸ் டெய்லி கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ மகேஷ், தேங்க்யூ மகேஷ், தேங்க்யூ. ஓகேவா? தேங்க்யூ. சீசனிங் ஆஃப் டிம்பர் விமலேஷ், சீசனிங் ஆஃப் டிம்பர் வந்து டு ரெடியூஸ் த மாய்ச்சர் கண்டென்ட். சீசனிங் வந்து நம்ம அதுக்காக தான் பண்ணுறோம். டீயை கட் பண்ணி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கும், அதில் இருக்கிற மாய்ச்சர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம சீசனிங் பண்ணுவோம். சீசனிங்கில் ரெண்டு, ஆர்டிஃபிஷியல் சீசனிங் இருக்குது, நேச்சுரல் சீசனிங் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த நேச்சுரல் சீசனிங்னா அப்படியே நம்ம ஏரில் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு விட்டுருவாங்க, லேயர் பை லேயராக வந்து நம்ம கட் பண்ணி கொண்டு வர உட்டை வந்து வைக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து சீசனிங்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கல் சீசனிங் இருக்குது, கெமிக்கல் சீசனிங் இருக்குது, தென் இது பாயிலிங் இருக்குது, கேர்ன் சீசனிங் இருக்குது, வாட்டர் சீசனிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் அது. ஓகேவா? இப்போ கிளாஸ் டைம் நாளைக்கு நம்ம போஸ்ட் போடுவாங்க கண்டிப்பாக, எந்த டைமுக்கு வந்து லைவ் வரும்னு. மோஸ்ட்லி 6:30 தான் வந்து நார்மல் டைமிங்காக இருக்கும் நம்மளோட கிளாஸ் டைமிங். ஓகேவா? ஷுர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளை ஸோ நாளைக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். Thank you so much. Thank you guys. Thank you so much. Okay, it's a